இந்த மாதிரி என் வீட்டே தாங்கும் இது. ஓகே. நல்லா தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படியே ஆன் பண்ணி காட்டுங்க பிரதர். இந்த மாதிரி தான். ஆமா இங்க ரைட் எரியுது, இங்க உள்ளுக்கு லைட் எரியுது. இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் பேக் ஃபார்வர்ட். சோனா சேஃப் தானங்களா பிரதர்? எந்த இன்டோர் டாய்ஸ் தானே சேஃப் தான். நம்ம நடக்கிற ஸ்பீட்ல தான் போக போகுது. 3000 ரூபீஸ்ல இருந்து நம்ம பேட்டரி வெஹிக்கிள் தரோம் நம்ம. ஹோல் சென்னையிலுமே இந்த ரேட் உங்களுக்கு. எங்க போனாலும் தர மாட்டாங்க. வண்டி வந்து நல்லா பெரிய வண்டி. லுக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளாசி ஒரிஜினல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தாராளமா 4 கடை 40 வீடியோ கூட தாராளமா பாருங்க. வயர்லெஸ் ரிமோட் இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்மார்ட்டா இருக்கும். லேடி பேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளியில பிராண்டடே வந்து அந்த ரேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றீங்க. குவாலிட்டி வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அமைச்சுல இரண்டு வேண்டி கேட்கிறேன். இந்த எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம சிங்கார் சேனல் அப்படின்ற ரோடு காட்டுக்கலாம். இப்போ அங்கே நீங்கள் அந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ ஆரஞ்சு கலர் சேர்ந்த மாதிரி பில்டிங் தெரியல. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரசைவாக்கம் நம்ம சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் இல்லை அந்த ரோடு. இப்போ அங்கேருந்து ஜஸ்ட் பக்கத்தில் கட் பொன்னப்பா வீதி. அந்த வீதிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இஸ்மாயில் ஸ்டோர்ஸ் போடுவீங்க இல்லையா. இங்கே நம்ம நிறைய வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வண்டியெல்லாம் ஓட்டும்போது நமக்கு வந்து பார்த்துங்கோடு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க மம்மீஸ் எல்லாம் கேட்கவே வேணாம். ஒரு பைக் ஆகட்டும் இல்லை கார் ஆகட்டும் அதெல்லாம் ஓட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு ஃபீல் கிடைக்கும். டாய் காரு டாய் பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சென்னையில் வந்து இந்த இடத்துல புரசைவாக்கம்ல இஸ்மாயில் ஸ்டோர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார் பெஸ்ட்டான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் டாய் கார் டாய் பைக் மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு உண்டான நம்ம அந்த உள்ள உட்கார வச்சு தள்ளுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ட்ரை சைக்கிள்ஸ் மேற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள போய் என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் இருக்குது எல்லாமே சொல்கிறக்கா நம்ம கூட வந்து பிரதர் இருக்காரு. ஸோ அவர் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பண்ணுறதுக்கும் அது டிங்காக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகக்கூடிய வீடியோ ஸ்டார்ட் போஸ்ட் ஆட் எல்லாமே டாக்டர் ப்ரொஃபைல் இருக்கும். கூட அடிச்சு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் ஃபேஸ்புக்கு சொல்லி ரெண்டுமே கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ஃபர்தர் அதை பெஸ்ட்டாக அதை பண்ணலாமா அப்படி உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை தாராளம் அங்கே வந்து கூட தெரியப்படுத்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கம் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்டை டீல் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். கார் பைக்கு ஜீப்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் டீல் பண்ணிட்டு எல்லாமே பேட்டரி அண்ட் ரிமோட் ஆப்ரேட்டர் எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டட். இப்போ வித் கார் ஜீப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ்லாம் வந்துடும் நம்ம. அப்படி பார்க்கும்போது இந்த பைக்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்ல தொடங்குது? பைக் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3000 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 3000 ரூபாய்ங்க இந்த பைக்கிங் பிரதர். இந்த பைக் 3000 ரூபீஸ்ல இருந்து நம்ம பேட்டரி வெஹிக்கிள் தரோம் நம்ம. இது வந்து எவ்வளவு வயசு இருக்க குழந்தை வரைக்கும் பயன்படுத்தலாம்? இது வந்து ஒரு 1-3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வயசுல இருந்து மூணு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி பிரதர், எங்களுக்கு அப்படியே ஆபரேட் பண்ணி காட்ட முடியுங்களா? ஓகே வாங்க ஆபரேட் பண்ணி காட்டுங்க. இப்போ இதுல வந்து பவர் ஆஃப் பட்டன் இருக்கும். உங்களுக்கு இது ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். வண்டி ஸ்டார்ட் பண்ற சவுண்டோட தான் உங்களுக்கு லைவா இருக்க மாதிரி இருக்கும். ஃபார்வர்ட் பேக்வர்ட் சுவிட்ச் இருக்கு. இந்த ஃபார்வர்ட் பட்டனை போட்டு கால் ஆக்சிலேட்டர் இருக்கும். இதை மெரிச்சிங்கன்னா வண்டி முன்னாடி போகும். பேக் போட்டிங்கன்னா பேக்கில் வரும். அதே மாதிரி சவுண்டு மியூசிக் ஹார்ன்லாம் வரும். மேலே பட்டன்ஸ் வந்துடும். லுக்கு வந்து இந்த மாதிரி புல்லட் லுக்கில் இருக்கும். உங்களுக்கு சவுண்டு ஹார்ன் எல்லாமே வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தது வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்து 3000. அந்த மாடல் 3000 உங்களுக்கு. ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த மாடல் வந்து 4500 ருபீஸ் 4500 வருதுங்க. ஆமாம் ஓகே. இப்போ 4500 கொடுத்து வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் அந்த மாதிரி? இப்போ மெயின் பேக்கப் என்னன்னா இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது தான் மெயின் பேக்கப். இஷ்யூஸ் வராத ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. இஷ்யூஸ் இது வந்துனா சால்வ் பண்ணிடலாம். மெக்கானிக் இருக்காங்க, அவங்க சென்னை லிமிட்ல இருந்தாங்கன்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்கு. பேட்டரி ஆப்ரேட்டர்னால எங்க நம்ம சார்ஜ் போடுறது எப்படிங்க சொல்லி இங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு வண்டியில ஒவ்வொரு சைடு போர்ட் இருக்கும். சார்ஜிங் போர்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு சார்ஜ் நம்ம போன் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே இது வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துமே இந்த போன் மாதிரி ஒரு 8 மணி நேரம் சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேட்டரி 6 வோல்ட் பேட்டரி தானே, ஒரு 4 ஹவர்ஸ் போடுங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். இப்போ வந்து செகண்ட் பைக் பார்க்க போறோம். லொகேஷன் சேம் இதா இருக்கே தவிர இருக்காதீங்க. एक्चुअली நீங்க இன்னா நீங்க பாத்தீனாலே தெரியும் ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம். அதனால கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்க சேல் போயிட்டு இருக்கு. அவங்க லிஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கறத நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து பண்றோம். சொல்லுங்க பிரதர், இது வந்து ரெண்டாவது பைக். இது என்ன மாடலோட இமிடேஷன், இதோட பிரைஸ் என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா R1 மாடல். இது R1 மாடல்ல பிக் சைஸ். இது பிக் சைஸ் பெயிண்டிங் ஃபினிஷ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இதோட என்ன குவாலிட்டின்னு சொல்லிட்டு கிளாசி ஃபினிஷ்ல வந்துடும். உங்களுக்கு மெயின் கீ வரும். நம்ம ஒரிஜினல் வண்டி மாதிரி கீ இருக்கு. கீ பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி ஹாரன் சவுண்டு யூஎஸ்பி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ அப்படியே ஆன் பண்ணி காட்டுங்க பிரதர். இந்த மாதிரி தான். ஆமாம் இங்கேயும் லைட் எரியுது, இங்கேயும் உள்ளுக்கு லைட் எரியுது. சவுண்டும் கேட்குறது நீங்கள் தாராளமாக ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி ஹாரன் வீல் லைட்ஸ்லாம் வந்துடும். அதில் கையில் ஆக்சிலேட்டர் உள்ள மாடல் இது. ஓகே இங்கே கையில் வந்து ஆக்சிலேட்டர் இருக்கு. கையில் ஆக்சிலேட்டர் வரும். அதில் வந்து காலில் இருந்துச்சு. ஆமாம் இது பெரிய பைக். அப்படியே நம்ம லிட்டில் பிட் பெருசாக போக உங்களுக்கு கையில் ஆக்சிலேட்டர் வரும். சின்ன மாடல்னால் காலில் ஆக்சிலேட்டர் வரும். பெரிய மாடல்னால் கையில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே இப்போ இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வயசு இருக்கிற கிட்ஸ் பயன்படுத்தும்? இது வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி 10 வயசு இருக்கிறது வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஆக்சுவலாக யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தா வரைக்கும் இந்த லைட்டு இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். இந்த லைட்டிங் எதுக்குன்னா இந்த சவுண்டு மியூசிக்கு ஹாரனு இந்த மாதிரி வர்றது வண்டி ஆன் ஆகிற இண்டிகேஷன்ஸ்க்காக. இது வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் சுவிச்சஸ் இது. முன்னாடி போனால் முன்னாடி வரும். சரிங்க சார். கீ வந்துடும். அதே மாதிரி வந்து வண்டி வந்து நல்லா பெரிய வண்டி. லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஒரிஜினல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் நம்ம எப்படி ஒரு குழந்தை தான் உட்கார முடியுங்களா? இதில் ரெண்டு பேர் உட்காந்து ஓட்டலாம். ரெண்டு பேர் ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ்
அந்த மாதிரி பசங்க என்ன ஹைட் வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி ஓட்டிக்கலாம். ரெண்டு பேரும் பார்த்தா அப்புறம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக 35-40 kg வரைக்கும் வெயிட் கெப்பாசிட்டி இருக்கு இந்த பைக்கு. ஓகே ஓகே, இதோட பிரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா பிரதர்? இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 நம்ம வெயிட் 11,000. சேம் இதே மாதிரியான மாடல் சென்னையிலேயே வந்து நிறைய கடையில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கெல்லாம் பிரைஸ் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட பிரைஸ் தோறையமா கண்டிப்பாக கம்பேர் பண்ணிட்டு அவர் சொல்லுங்க பிரைஸ் இஸ்மாயில் ஸ்டோர்ஸ்ல வந்து ரொம்ப கம்மி. விசிட் பண்ணா தான் தெரியும். இதுலேயே நிறைய ஃபினிஷ் இருக்கு, மேட் ஃபினிஷ் இருக்கு, நிறைய இருக்கு. அதை விட இது கம்மியாக வரும், இதை விட அதை விட சின்ன பைக்ஸ் இருக்கு, பெருசு சின்னது அந்த மாதிரி வரும் இல்ல. ஓகே ஓகே, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே பசங்களுக்கு உண்டான பைக்காக பார்த்தோம். அடுத்து கேர்ள் பாப்பாக்கு ஏதாவது உண்டான மாதிரி காட்டுங்க அப்படின்னா பிரதர் இந்த வண்டி எடுத்து வச்சிருக்காரு. சொல்லுங்க பிரதர், இதை பத்தி அப்படியே சொல்லுங்க. எங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெஸ்பாவோட ரெப்ளிகா மாடல். இது இது வந்து பிங்க் கலர், கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. பிங்க், எல்லோ, ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி நிறைய அவைலபிள் இருக்கு. அதுல இப்போ உங்களுக்கு வந்து பிங்க் காட்டுறேன். இதுவும் வந்து 2 years-10 years வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டியூல் பேட்டரி, டியூல் மோட்டரு, 12 volt கெப்பாசிட்டி வரும். 35-40 kg வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம். குவாலிட்டி வைஸ் நல்லா ஹெவியா இருக்கும். காலில் ஆக்சிலேட்டர் வந்துடும் நம்மளுக்கு. ஆன் பட்டன் இங்கே இருக்கு. ஆமாம், பவர் ஆஃப் பட்டனு, ஃபார்வர்ட் பேக்வர்டு பட்டனு. காலில் அமைச்சிங்கன்னா மூவ் ஆகும் நம்மளுக்கு. ஃபார்வர்டு பேக்வர்டு ஃபார்வர்டில் போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேமரா ஃபார்வர்டில் போட்டிருக்காங்க. ஆனில் இருக்கு, ஜஸ்ட் இப்படி அவங்கன்னா முன்னாடி போகுது. ஓகே, சேம் அதே மாதிரி இப்போ பேக்கில் போட்டு அப்படின்னா பின்னாடி வருது. ஓகே, இது எக்ஸ்டென்ஷன்லாம் இந்த கண்ணாடி இதெல்லாமே நீங்களே? அது ஆமாம், நான் சும்மா இன்சர்ட் பண்ணுறது தான் அது. அதனால ஆக்சரிஸ் வந்து ரெண்டு மிரர், ஒரு சார்ஜர் வந்துடும். சார்ஜரோடு சேர்த்து கொடுத்துருங்க. ஆமாம், எல்லாருக்கும் சார்ஜரோட வந்துடும். இந்த வந்து வெஸ்பா ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய இந்த மாடல், இது என்ன ப்ரைஸ் நீங்கள் கொடுக்குறீங்க தெரிஞ்சுக்கலாம்? இது வந்து 8,000 rupees தரும். 8,000 rupees. வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தாராளமாக 4 கடை 40 வீடியோ கூட தாராளமாக பாருங்க. கம்மியாக இருந்தால் மட்டும் தாராளமாக இஸ்மாயில் ஸ்டோர்ஸ் வந்து இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம். இதுவும் வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் உள்ள மாடல். ஓ சரிங்க, கீ மாடல் தான். ஓகே, கீ ஆன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்வர்ட் பேக்வர்ட் பார்த்தீங்கன்னா கையில் முறுக்குன்னா வண்டி முன்னாடி பின்னாடி போகும். ஓகே, அதுலயே மாதிரி தான் யூஎஸ் பிரேக்ங்கிறது வந்து நம்ம கையில பிரேக், கையில ஆக்சிலேட்டர்னா உங்களுக்கு கால்ல பிரேக் வந்துரும். இங்க இப்ப பாருங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டா போல வண்டி. ஆமா, பிரேக் அழுத்தி குடிங்களா, பிரேக் எடுத்துட்டேனா வண்டி போய்டும். அந்த மாதிரி இதான குட்டிஸ்னா சேஃப் தானங்களா பிரதர்? எந்த இன்டோர் டாய்ஸ் தானா? சேஃப் தான், நம்ம நடக்கிற ஸ்பீட்ல தான் போக போகுது, அதனால சேஃப்டி. சரி சரி சரிங்க. ரெண்டு சைடு லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி வீல் லைட்ஸ்லாம் வந்துரும்னா பிளிங்கிங் மோட்ல காட்டும் உங்களுக்கு. ஓ சரி சரி. ஆமா, இங்க லைட் எரிது. இப்ப நம்ம வெளிச்சத்துல பார்க்கனால தெரியுதா அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி இப்ப ஏதோ லைட்ட தெரியும் நினைக்கிறேன். நாலு மாடல் பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாம சோ இது எல்லாமே இவங்களோட பைக் கலெக்ஷன்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் குடோன்லயும் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பைக் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து காரும் உங்களுக்கு போய் பார்த்தலாம். கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் ஆப்வியஸ்லாம் இல்லாமல் எல்லா காரையும் பார்க்க முடியாது. டைம் டியூரேஷன் கார் நம்ம மேக்ஸிமம் ஒரு 4-5 மாடல்ஸ் நான் காட்டுறேன். பார்த்துட்டு அவர் ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறோம். ஃபர்தராக என்ன டீல்ஸ் வேணாலும் பிரதரோட நம்பர் கீழே கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் வந்து 4,000 rupees-லேருந்து 12,000 வரைக்கும் கார்ஸ் இருக்கு. அதில் ஒரு சில மாடல் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இங்கே டிஸ்பிளேக்கு மட்டும் தோறாமல் எவ்வளோ மாடல்ஸ் வச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் என்ன பார்த்தீங்கன்னா 20+ மாடல்ஸ் கார்ஸ் இருக்கு. இதில் 4,000 rupees கார், இது 1-2 years வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அப்படியே குட்டி குட்டியாக ஸ்டார்ட் ஆகி பெருசில் முடியும் நம்மளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் மாடல் கார். இது மெக்லாரன் டைப்பு, பார்த்தாலே தெரியும் லுக்கு. பெயிண்டிங் ஃபினிஷில் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, சார்ஜரு, சீட் பெல்ட்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், பென்ட்ரைவ் ஆப்ஷன் வந்துடும், பவர் பேக்வர்ட் சுவிட்சு, பவர் பட்டன் எல்லாமே வந்துடும். சரிங்க, இதை வந்து ரிமோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம செல்ஃப் டிரைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, அதாவது ரிமோட்னா இப்போ ஒரு சில குட்டிகளை லுக்காக வச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி ரிமோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணி அந்த காரோட செல்ஃப் இந்த மாதிரி லெஃப்ட்டு, ரைட்டு, பேக்கு, ஓகே, ஃபார்வர்டு இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி போவோம். அதே மாதிரி செல்ஃப் டிரைவ் நம்ம கார் ஓட்டுற மாதிரி கீழே ஆக்சிலேட்டர் இருக்கும், அதை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் டிரைவாக இருந்தால் குழந்தைங்க வந்து அந்த இது காலை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் வந்து ஒயர்லெஸ் ரிமோட்டு, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும், நம்ம ஹேண்டியாக இருக்கும், யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஃபார்வர்ட், பேக்வர்டு, ரைட்டு, லெஃப்ட் இந்த மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு குழந்தைங்க உட்காந்துக்கலாம். ஆமாம், இதனுடைய காஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து 8,000 rupees வரும். 8,000 rupees வருது உங்களுக்கு. இது நம்ம ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடுங்களா இல்லை நெகோஷியபிள் அளவுங்களா? எல்லாத்துலேயும் இருக்குது. நாங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களாம் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதான் இருக்கிறதுல பெரிய மாடல், ஃபெராரி மாடல். இது கலர் வந்து எல்லோ கலரு, ரெட்டு, ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுல வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா கீ வரும், இது கீ ஸ்டார்ட் வரும். இது நம்ம கீ போட்டு ஆன் பண்ணிக்கலாம். கீ ஆன் பண்ண சவுண்ட் வரும். அதே மாதிரி இது பாடி லாக் பெல்ட்டும் வந்துடும் நம்மளுக்கு. ஷோல்டர்லேயே லாக் பண்ணி போடுற மாதிரி பெல்ட்டும் வந்துடும். இதில் வந்து ஸ்விங் மோடு, இந்த மாதிரி க்ரீன் சுவிட்ச்லாம் போட்டிங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். ஓ, சும்மா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் போயிட்டே இருக்கும். ரெட்டு எதுக்குன்னா லைட்ஸ் ஆன், லைட்ஸ் ஆஃப் அந்த மாதிரி டிஃபர். இந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் சுவிச்சு அதில் மாதிரி நம்ம செல்ஃபாக ஓட்டுறதுக்கு ஆக்சிலேட்டர் மிச்சா முன்னாடி போவோம், பேக் வந்தால் பேக் வரும். இந்த ரெண்டு பட்டன் சவுண்டு, மியூசிக்கு, ஹாரன். அதே மாதிரி ஃபெராரியில் இருக்க மாதிரி டி ஸ்டேரிங், உங்களுக்கு கஸ்ட் ஸ்டேரிங் வந்துடும். குவாலிட்டி வந்து நல்லா ஹெவியாக இருக்கும்ண்ணே. எல்லா காருமே நல்லா ஹெவி மாடல் தான். தட்டுலேயே தட்டு அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் நல்லா ரஃப் யூஸ் பண்ணலாம். புரியுது, குழந்தைங்க வந்து இப்படி யூஸ் பண்ணோம் அப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது, அதனால தான். இது ஆக்சுவலி எவ்வளோ வோல்ட் பேட்டரி ரன் ஆகுது? இதெல்லாம் வந்து 12 volt பேட்டரியில் ரன் ஆகுதுண்ணா. அது வந்து 6 volt பேட்டரியில் ரன் ஆகுது. சரிங்க, இது 12 volt பேட்டரியில் 12 volt பேட்டரியில் ரன் ஆகுது. இதனுடைய ப்ரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது வந்து 12,000 rupees வருது பிரதர். பிரதர் ஓட்டி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்காகவே வந்து பிரதர் நானே உள்ளுக்கு வந்து ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதர் தோறையுமே நீங்கள் எவ்வளோ வெயிட் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அவரேஜாக ஒரு 70-75 அந்த மாதிரி. பிரதர் வந்து உட்கார்றது தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஆதார் நம்பர் Thank you.
இந்த மாதிரி என் வீட்டே தாங்கும் இது. ஓகே, நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். என் கையில் ரிமோட் இருக்கு, ரிமோட்ல யூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கேருந்து எவ்வளோ தூரம், அதே மாதிரி ஃபார்வர்டும் போகும் பேக்வேர்டும் போகும், டைரக்ஷன் வந்து கையிலே திருப்பிக்கலாம். நல்லா ஹெவி மெட்டீரியல் தான் இது. ஸோ மாடல்ஸ் ப்ரைஸஸ் எங்களுக்கு அப்படியே ரிவீல் பண்ணுறீங்களா? இந்த மினி ஃபெராரி வந்து 6,000 ருபீஸ் வரும் இது. அதுக்கப்புறம் இந்த சின்ன புக்காட்டி வந்து உங்களுக்கு 7,000 ருபீஸ் வரும். அதுலேயே இன்னொரு மாடல் கிளாசி ஃபினிஷ், இதுவும் புக்காட்டி மாடல் தான், 8,000 ருபீஸ் வரும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் உங்களுக்கு. நம்ம கையில் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும். இப்போ கார்லேயே வந்து நமக்கு ரெண்டு குழந்தை உட்கார மாதிரி பாசிபிலிட்டிஸாக தான் இருக்குல்ல? அது குட்டி குட்டியாக இருந்தால் ரெண்டு பேர் உட்காரலாம், ஜீப்லனா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம். இதுதான் ஜீப்க்கும் கார்க்கும் உள்ள வித்தியாசம். கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்தர் எல்லா ப்ரைஸ் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா முன்னு சொன்ன பிரதரோட நம்பர் கீழே கொடுக்குறேன், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து எங்களுக்கு ஜீப்ல மட்டும் ஒரு மாடல் கண்டிப்பாக. இப்போ நம்ம கேட்டிருக்காங்க பிரதர் வந்து ஒரு ஜீப் மாடல் எடுத்து வந்திருக்காரு. பிரதர் ஆக்சுவலாக டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற காருங்களா? ஆ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் மண்டி மாதிரி டுவல் டோர் வரும். இதில் ஓகே, இதில் வந்து ரெண்டு குழந்தை உட்காந்துக்கலாம். ஆ, இதெல்லாம் 3-4 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம். 5 இயர்ஸ்க்குள்ள பசங்க ஒல்லி ஒல்லியாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். இப்போ இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, என்ன ஏதுங்கிற சொல்லுங்கள்? இதுவும் வந்து சேம், அதே மாதிரி செல்ஃப் டிரைவும் இருக்குது, ரிமோட் டிரைவும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி வண்டி ஆன் பண்ணிவிட்டு ரிமோட் ஆக்சரிஸ்லாம் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த ஆக்சரிஸ் என்ன நல்லா குறிப்பிங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சரிஸில் வந்து ரிமோட்டு சார்ஜர் இதெல்லாமே வந்துடும். இது கண்ணாடி அந்த இது மாதிரிலாம்? ஆமாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்வர்ட் பேக்வர்ட் போகும். இது ரிமோட் ஆக்சஸ் இது. செமையாக இருக்குல்ல, இதெல்லாம் குழந்தையில உட்கார வச்சு நம்ம அப்படியே ஆப்ரேட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்ம ரிமோட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக், நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ளே ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆமாம், நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. செமையாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குது. ஓகே, இது வந்து நம்மகிட்ட என்ன ப்ரைஸ் வந்து? இது வந்து 13,000 வரும்ண்ணா. இது 13,000? ஆமாம் ஆமாம், எங்கேயுமே தரமாட்டாங்க இந்த ப்ரைஸ்க்கு வந்து. அதுவும் நம்ம வந்து தரது வந்து 5 மோட்டார் ஜீப். இது 4 வீலும் 4 ப்ரெஷர் இருக்கும், 4 வீலும் ஒரே டைமில் நிற்கும். 4x4 சொல்கிறாங்க, சில பேர் 5 மோட்டார் ஜீப்பும் சொல்லுவாங்க. ரெண்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது 4x4 இது ஜீப். இது 13,000 சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது இந்த ப்ரைஸ். 200% இல்லை, 300%, 500% வரைக்கும் சொல்லலாம். இல்லை, பார்த்துட்டு இருக்க மக்கள் அவங்க நிறைய இடத்துல விசாரிச்சுப்பாங்க. இப்போ நம்ம புரசைவாக்கத்தில் இந்த ரீங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பட் ஹோல் சென்னையிலுமே இந்த ரேட் உங்களுக்கு எங்கே போனாலும் தர மாட்டாங்க. ஓகே, கேரண்டியாக சொல்லிடலாம். 200 அதான் சொல்லுவேன், 200% இல்லை, 300% இல்லை, 500% வந்து நம்ம கடையில் மட்டும் தான் தருவோம். இந்த 4x4 ஜீப்பு 13,000 4x4 வண்டி தான். அதுலேயே ரொம்ப பெரிய சைஸ் ட்ரக் மாடல்ஸ் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். இன்னும் பயங்கர விட அதை விட ஒரு 100-200% ஹெவி மாடல்ஸ் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா ஹெவி குவாலிட்டி. இதுவும் வந்து எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் பண்ணலாம். நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா எது இருந்தாலும் வித்தின் 1 ஹவர் 1 ஹவர்க்குள்ள கொரியர் போட்டு ரிசிப்ட் அனுப்பிச்சி விட்ருவோம். சென்னையில் இருந்தால் நேரில் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லுக் வைஸாக பயங்கர செம்ம சீனாக அந்த டயர்லாம் பாருங்களா, என்ன அளவுக்கு குஃப்னு இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்ஸாக லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் மாடல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இங்கே உங்களுக்கு எல்இடி லைட் இருந்துச்சு, இப்போ நம்ம மார்னிங் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இதாக மாட்டேங்குது. நைட் டைமில் பார்க்கும் நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவ் இருக்கும்ல. சரி, இப்போ இந்த ரெண்டு மாடல் காமிச்சிக்கலாம், இதோட ப்ரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம்? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வரும். ரெண்டுமே 18,000? ஆமாம், அது கஸ்டமர் அந்த மாதிரி குட்டி குட்டி மாடல் அந்த மாதிரி ஜிபி அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம். இது மாதிரி பெரிய ட்ரக் மாடல் இதுதான். டாய் கார், டாய் பைக் மட்டும் இல்லாமல் பெரிய பசங்களோட சைக்கிள்ஸ் வச்சிருக்காங்க. பிரதர் சொல்லுங்க, இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் எல்லாம் என்ன, என்ன மாடலில் டீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க பிரதர். சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சைக்கிள் 4,500 ரூபாயிலேருந்து இருக்கு. இது வந்து 26 பெரிய பசங்க ஓட்டுறது. டிஸ்க் பிரேக்கு ஃப்ரண்ட் ஷாக் அப்சரோட வரும், 7,500 ரூபா வரும். இதெல்லாம் 5,800 ரூபா. இதுலேயே சின்ன லேடிஸ் சைக்கிளும் இருக்கு, லேடி பேர்டு. இது போய் வெளியில் போய் வாங்கினா 7,500 ரூபா 8,000 ரூபா. நம்ம கிட்ட வெறும் 5,400 தான். எல்லாமே வந்து ஆஃபர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில பிராண்டடே வந்து அந்த ரேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றீங்க. பிராண்டட் இல்லை, பிராண்டட்லாம் வந்து உங்களுக்கு அந்த 8,500-9,000 வரும். இதுவும் பிராண்டட் தான், எம்டிவி சொல்லிட்டு விஜய் கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே இந்த சைக்கிள் தான். பாரிஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாடல் தான் இருக்கும். சென்னை புரசைவாக்கம் இருக்காங்க, தூத்துக்குடியிலிருந்து உங்களாரியும் டேக்கா, டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி, வரணும்னு.